ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நாசல்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறதுனா வந்து ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேளாங்கண்ணிலேருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரொட்டீன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரிப் எங்கேயாச்சும் ஒரு பிளான் பண்ணோன்னா ஒரு ஷாப்பிங்னு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷாப்பிங் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தாலோ இல்லை நீங்கள் மிஸ் போகாமல் இருந்தாலும் வந்து இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். எல்லாமே அஃபோர்டபுளான ரேட்டு தான். ஆஸ் அ ஹோம் மேக்கராக நான் ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு கிராண்டான எந்த ஒரு திங்ஸுமே நான் வாங்கலை. இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சின்ன கரண்டி செட் வாங்கியிருக்கேன். தனித்தனியாக தான் வாங்கினேன். இது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். இங்கே வேளாங்கண்ணி கோவில்லேருந்து கடற்கரைக்கு போகிற பிளேஸில் இருக்கிற 20 ருபீஸ் ஷாப்பில் வந்து நீங்கள் எங்கே வேணால் போய் வாங்கலாம். எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. எடுத்து பார்க்கும்போதுமே உங்களுக்கு அதோடய வெயிட்னஸ் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீஸோட ரேட் வந்து 20 ருபீஸ்க்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். இது நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிண்ணம் செட்டு வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே தனித்தனி பீஸ் தான். இந்த கிண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா தன்வாக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் தான். தாராளமாக வந்து இந்த பீஸ் வந்து 20 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு, வீட்டுக்கு வாங்குகிற பொருள்லாம் ரொம்ப ரேட் போடக்கூடாது, கம்மியான ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பில் போய் வாங்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரண்டி வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த ஓட்டக்கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, புளி புளியாக இருக்குல்ல, அந்த கரண்டி வாங்கியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த குழம்புலாம் எடுத்து விடுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸு. நான் ஃபஸ்ட்டில் காமிச்சிடலாம். அது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ். அது 20 ருபீஸ், இது 30 ருபீஸு. இந்த பெரிய கரண்டி வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு தான் வச்சு, கண்டிப்பாக அஃபோர்டபுளான ரேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 ருபீஸ் ஷாப்பில் நான் வாங்கினேன். இது வந்து கேக் மோல்டு. கேக் மோல்டு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் தான் வாங்குவேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, புது புது டிசைன்ஸாக இருக்குது. நான் வாங்கின இது வரைக்கும் வாங்கின எல்லா மோல்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் தான் வாங்கியிருக்கேன். ஈச் 10 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது அஃபோர்டபுளான ரேட் தான். கப் கேக்ஸ் எல்லாம் வந்து இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம், தாராளமாக செய்யலாம். நான் தனியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தன்வா ஆசைப்பட்டு கேட்டது டம்ளர் தான். நான் வந்து லோக்கல் ஷாப்லலாம் டம்ளர்ஸ்லாம் வாங்க மாட்டேன், சீக்கிரம் வந்து அந்த வரும்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் துரு பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நான் வேளாங்கண்ணியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வாங்கினேன். இன்றைக்கு வரைக்குமே நான் வந்து கிளாஸ் தான், அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து வேளாங்கண்ணியில் தான் வாங்குகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் நல்ல ஒரு குவாலிட்டியான, எப்படி சொல்கிறதுனா, குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. ஈச் 20 ருபீஸ் வாங்கினேன். அதே போல் நம்மளோட இந்த ஃபில்ட்ரும் நான் வந்து 20 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அங்கே வாங்கினேன்னா வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்க மாட்டேங்குது, சீக்கிரமாக உடையவும் மாட்டேங்குது, நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பீஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக் பீட்டர், 20 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நார்மல் ரொம்ப ஹைஃபையாக சொன்னேன், நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து கேரட் திருகிறது. கேரட் திருகிறது வந்து என்கிட்ட இந்த மாடலில் கிடையாது. இது ஒரு 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது 20 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, அதாவது ரொம்ப நெளியுது அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, இது வந்து இங்கே லோக்கல் ஷாப்லலாம் வாங்கினோன்னா 80 ருபீஸ்கிட்ட ஆகும். என் மாமியார் வந்து 80 ருபீஸ்க்கு இது நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கு க்ரீம் வந்து ஃபில்லிங் கொடுப்போம்ல, அந்த ஸ்பேச்சுலா. இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைக்கிறது, ஸ்டெயின்லெஸ் ஆன்லைன்லலாம் நான் பார்த்தப்போ வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து 20 ருபீஸ்க்கு வந்து வேளாங்கண்ணியில் தான் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தன்வாவோட ஐட்டம், தன்வாவோட ஷாப்பிங் கூட சொல்லலாம். தன்வா வந்து அங்கே போனால் தான் அந்த கிளாஸ்லாம் வாங்குவாங்க. இங்கே ஈச் 20 ருபீஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலை, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து தன்வா ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அவருக்காக எடுத்தது இந்த ஒரு கிட்டு. இதில் வந்து 2 பென்சில், ஒரு ஸ்கேல், ஒரு ரேசர், ஒரு ஷார்ட்னர் இருக்குது 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தார். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளூ ஸ்டிக்கு வாங்கியிருக்கேன். க்ளூ ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட க்ளூ கன் கிடையாது, பட் எங்கேயாச்சும் க்ளூ யூஸ் பண்ணணும்னா வந்து இதை நான் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டிக்காக வாங்கியிருக்கேன், 20 ருபீஸ். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்டனிங் டூல் கிட்டு தான். அந்த டூல் கிட்டோட கைப்பிடி வந்து மரத்தில் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு செல்லோடைப் போட்டு கவர் பண்ணிக்கிட்டோம்னா இது கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி செட்டு. நம்மளோட கார்டனிங் ஏரியாவில் உரம்லாம் எடுத்து தூவி விடுறதுக்காக வந்து வாங்கின ஒரு செட்டு, 3 பீஸ் இருக்கும். எனக்கு ரொம்பலாம் தேவைப்படாது, கொஞ்சம் நல்ல நார்மல் குவாலிட்டியில் இருந்தால் போதும்னு அதை நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து
ஒரு கிளிப்பு செட் எடுத்திருக்கேன். இதெல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்மளோட லோக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்கு மேலே, பட் வந்து அங்கே 20 ருபீஸ் தான். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக்கு, இதுவும் 20 ருபீஸ் தான், 6 பீஸ் உள்ளது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாப்தலின் பால்ஸ் மாதிரி, இதுவும் 20 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். நல்லா பால்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. டோட்டலாக வந்து 16 பால்ஸ் இருந்துச்சு. அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் இருந்துச்சு. இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நான் 20 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஈச் 20 ருபீஸ் சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்மின் ஃப்ளேவர்லையும் லெவண்டர் ஃப்ளேவர்லையும் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பூன் செட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பூன் செட் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூனை வந்து சொல்லோடே போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஈச் 20 ருபீஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்மளோட ஸ்பைசஸ் கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்கும், அவங்க வாய்க்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவும் தன்வாக்காக தான். அடுத்து வந்து வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்கிற ஸ்க்ரப்பர். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இந்த சாஃப்ட் ஸ்க்ரப்பரும் சேர்ந்து இருக்கும். 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கயிறு, வந்து இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து ஒரு நைலான் கயிறு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து நம்மளோட டைனிங் டேபிளில் போட்டுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். ஈச் 20 ருபீஸ்க்கு சொல்லி வாங்கியிருந்தேன். இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா இப்போ நார்மல் ஸ்க்ரப்பரை விட இந்த ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சம் லாங் லைஃபாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ஸ்க்ரப்பர் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் தனியாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஹார்டான கரைகளை போக்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பால் கரையெல்லாம் போக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்காக நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட் கிளிப்பு, ஒரு நெயில் பாலிஷ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர்பின் செட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் ரொம்பலாம் வந்து எனக்காக அக்சசரிஸ் வாங்குறதுக்கு ரொம்ப செலவு பண்ண மாட்டேன், பட் வீட்டுக்காக வாங்குறதுனா ரொம்ப அழகாக வந்து யோசிச்சு வாங்கணும்னு சொல்லி யோசிச்சு வாங்குவேன். இப்போ இந்த இந்த 3 கிளிப் செட்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த பெரிய கிளிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த கிளிப் செட்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் கிளிப்பு ஹேர்பின் என்கிட்ட இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட சொன்னால் என் மேரேஜ் அப்போ வாங்கின கிளிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெசல்ஸ் வந்து என் மாமியார் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து ஈச் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து வெசல்ஸ்லாம், இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் வந்து நிறையவே சேல்ஸ் ஆகுது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வெயிட்டு கணக்குலையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து தன்வாவோட ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தன்வாவோட டாய்ஸு, ஒரு ஜேசிபி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் காக்கும் கூட வாங்கியிருந்தாங்க. ஒரு பேட்டு வித்து ஒரு காக் அப்படின்னா 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 பீஸ் நான் வாங்கினேன். இது வந்து தன்வாக்காக தான். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸில் இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து தன்வாக்காக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த பேட்டும் வந்து தன்வாக்காக தான் வாங்கினது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளோட டைமில் வந்து பார்த்திங்கன்னா 80s kids 90s kids பார்த்திங்கன்னா 2 கொட்டாங்குச்சி வச்சு நடுவில் ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து உருட்டிக்கிட்டே போவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டாய்க்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி, ஏன்னா இதில் வந்து ஒரு லைட்டிங் செட்ஸ் வச்சுருக்கிறதுனால எல்லா குழந்தைங்களும் இதை லைக் பண்ணி கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த பழைய மாடல் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் தன்பக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கினதுன்னு சொல்லலாம். ஸ்கேட்டிங் ஷூ தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா தன்வாவுக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய விருப்பமாக இருக்குது. ஆனால் அவரோட விருப்பம் எதுவோ அதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுவேன். ஆனால் ஸ்போர்ட்ஸில் அவருக்கு இன்வால்மெண்ட் இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. ஸ்கேட்டிங் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டார். ஸ்கேட்டிங் ஷூஸ், ஸ்கேட்டிங் சைக்கிள், அதே போல் ஸ்கேட்டிங் போர்டு, மூணில் ஏதாச்சும் ஒன்று வேணுமான்னு கேட்டதுக்கு ஸ்கேட்டிங் ஷூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். தன்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். தன்வாவை ஃபஸ்ட்டு ஷூ போட்டுட்டு கொஞ்சம் நிற்கிறதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து கிளாஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்லையும் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இன்ட்ரெஸ்ட் அதிகம்னா வந்து எங்களால் முடியாத ஒரு விஷயத்தை வந்து எங்கள் குழந்தைக்கு திணிக்கலை, அவனோட ஆசையை வந்து நிறைவேற்ற நாங்கள் ஆசைப்பட்றோம், அவ்வளோதான். தன்வா ஸ்கேட்டிங் பண்ணுறதுல அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு பயங்கரமாக என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவரோட பேஷனை வந்து நாங்கள் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப, எனக்கு ஒரு குறிக்கோளோடு நான் இருக்கிறேன். இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே சைஸ் தான் சொல்கிறாங்க, பட் வந்து இதை வந்து இப்போ 3 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 8 வயசு வரைக்கும் போடலாம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்குது குழந்தைங்களுக்கு, பட் வந்து இதை பழகணும்னு நினச்சாங்கன்னா குழந்தைங்க தான் கிங்காக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தன்வாக்காக வாங்கினது தான். இதுக்கப்புறம் எல்லாமே தன்வாக்காக இந்த கேப் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது ஒரு 50 ருபீஸ். அடுத்து இங்கே இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
25 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட கடற்கரை பக்கத்துலேயே விற்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் குளிச்சாங்கன்னா டக்குன்னு மாற்றுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கிளாத்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, தன்வாக்காக ஒரு 4-5 ரஃபுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஒரு ஒயிட் கலர், ஒரு ரெட் கலர், ஒரு க்ரீன் கலர், இன்னொரு ஒயிட்டில் கொஞ்சம் ஆரஞ்ச் கலந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோதான் என்னோடய ஷாப்பிங். தன்வாக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், வீட்டுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், எனக்காக 1% தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ வேணும்னா நம்ம திருச்சி ஏரியாவில் இருக்க ஷாப்பிங் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலில், இதுக்கப்புறம் வந்து டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.